கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தில் மத்தேயு 6 அதிகாரத்தில் இயேசு கவலைப்படாது இருக்கும்படிக்கு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற காரியங்களை தொடர்ந்து நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. மத்தேயு 6 அதிகாரம் 25 வசனம் முதல் அவர் சொல்லுகிறார், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? நாம் போன வாரத்தில் நாம் இதை ஆராய்ந்து பார்த்தோம். அவர் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி காரணத்தை சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கிறபடினாலே நாம் கவலைப்பட வேண்டாம். பரலோகத்தில் பொக்கிஷத்தை வைத்திருக்கிறவர்கள் இந்த பூமிக்குரிய காரியமாகிய எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்கிற காரியத்திற்கு கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லியிருக்கிறார். இவைகளை காட்டிலும் நம்முடைய ஜீவனும் நம்முடைய சரீரமும் விசேஷித்தவைகள். ஒரு உயிரை உண்டாக்குவது இந்த உலகத்திலே பெரிய அறிவாளியாலும் இந்த உலகத்திலே இதுவரை மனிதனுடைய எல்லா விஞ்ஞான ஞானத்தினாலும் செய்யக்கூடாத ஒரு காரியம். தேவனோ பல பல லட்சக்கணக்கான உயிர்களாய் அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு சரீரங்களையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார். கடலிலும் பறப்பதிலும் நடப்பதிலுமாக ஏகப்பட்ட உயிர்களையும் ஏகப்பட்ட சரீரங்களையும் ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அவர் இப்படி உண்டாக்கியிருக்கிற தேவன். அவர் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஜீவனையும் விசேஷித்தவைகள் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். எனவே நிச்சயமாய் அவர் நாம் கவலைப்படாதபடிக்கு இருக்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். அவரை நாம் விசுவாசிப்போமாக. நாம் இன்றைக்கு தொடர்ந்து மத்தேயு 6:26 வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை இந்த நாளிலே தியானிக்கும்படிக்கு உதவி செய்வாராக. மத்தேயு 6:26 வசனத்தில் வாசிக்கிறோம், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? இங்கே ஆகாயத்து பறவைகள் என்று சொல்லி மாத்திரமல்ல, எல்லா உயிர்களுக்கும் கர்த்தர் அப்படித்தான் செய்கிறார். கடலில் இருக்கிற மீன்களுக்கும் அப்படித்தான் செய்கிறார். தரையில் வாழ்கிற எல்லா உயிர்களுக்கும் அவர் செய்கிறார். ஆனாலும் விசேஷமாக ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகள் ஒன்றும் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, எறும்பு சேர்த்து வைக்கும் என்று சொல்லி எல்லாம் நாம் பார்க்கலாம். ஆனால் பறவைகளை பொறுத்த மட்டும் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர் அல்லவா? நிச்சயமாய் பறவைகளை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்கள் என்பதை நாம் போன வாரத்தில் நாம் ஆராய்ந்து பார்த்தோம். எனவே இந்த நாளிலே பறவைகள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை என்று சொல்லி காணப்படுகிற அந்த காரியத்தை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். உலகத்தில் இங்கே பார்க்கிற ஒரு பறவை, இது ஒரு இடத்திலே குடியிருக்கிற பொழுது கூட அது லட்சக்கணக்கான பறவைகள் ஒரே இடத்தில் குடியிருப்பது உண்டு. அவைகள் வானத்தில் பறந்தால் மேகம் போல தெரியும், அவ்வளவு சேர்ந்து ஒன்று போல் பறக்கும். இதுக்கு ஸ்டார்லிங் என்று சொல்லி ஒரு பேர் உண்டு. இப்படிப்பட்ட இந்த பறவைகள் அவைகள் லட்சக்கணக்கானவைகளாய் அவர்கள் ஒரே இடத்தில் இருந்தாலும் அவைகள் எல்லாம் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார் என்று சொல்லி சொல்லப்பட்ட அந்த வேத வசனத்தின்படி அவைகள் எல்லாம் பிழைக்கின்றன. சந்ததி சந்ததியாய் அவைகள் பிழைக்கின்றன.
தேவன் அவர்களுக்கு ஒரு மனிதனும் அவர்களுக்கு ஆகாரம் ஆயத்தப்படுத்தி கொடாதபடிக்கு காணப்பட்டாலும் அவைகளுக்கோ பூமி தேவையான எல்லா ஆகாரத்தையும் உண்டு பண்ணும்படிக்காக தேவன் அவர்களுக்கு என்று சொல்லி பிழை போட்டுகிறார். அவைகள் லட்சக்கணக்கானவைகள் ஒரே இடத்திலே குடியிருந்தாலும் அவைகளுக்கு சாப்பாடு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அவைகளை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அது சிறு குஞ்சுகளாக இருக்கிற காலம் முதற்கொண்டு அவைகளை பாதுகாத்து அவைகளுக்கு பறக்க தெரியாத நாளிலும் அவைகளுக்கு ஊட்டிவிட்டு ஆண்டவர் அவைகளுக்கு பிழை பூட்டுகிறார். இவ்வளவு தூரம் தேவன் அவைகளை பிழை பூட்டும் பொழுது தேவன் நம்மையும் பிழை பூட்டுவது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. இதே போல்தான் தேவன் நாம் எல்லாரும் பிழைக்கும்படிக்கு தேவன் வைத்திருந்தார். ஆதியாகமம் 1:29 ஏதேன் தோட்டத்தில் தேவன் அவருடைய அவர் மனிதனை உண்டாக்கி வைத்து அங்கே இருக்கிற மிருகங்கள் எல்லாம் உண்டாக்கி எல்லா மரங்கள் எல்லா செடிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கி வைத்து அந்த ஏதேன் தோட்டத்தில் அவங்க சொல்லப்படுகிறது 1:20 பின்பு தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவது. தேவன் அங்கே அவர் எல்லா பூண்டுகள் அல்லது செடிகள் எல்லா கனி தரும் மரங்கள் விதையுள்ள பூண்டுகள் விதையுள்ள செடிகளிலே விதை வைத்திருக்கிற பழங்களை உண்டு பண்ணுகிறவைகள் விதை வைத்திருக்கிற கனி பழங்களை உண்டு பண்ணுகிற மரங்கள் இவைகளையெல்லாம் தேவன் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆகாரமாய் கொடுத்தார். எனவே அவர்கள் அங்கே இருக்கிற நாட்களிலே அவர்களும் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியங்களிலே சேர்த்து வைக்கிறதும் இல்லை. பரமபிதா அவர்கள் எல்லாருக்கும் தேவையானதை அவர் கொடுத்து வைத்திருந்தார். எல்லா மிருகங்களுக்கும் அங்கே இருக்கிற மிருகங்கள் கூட ஒன்றே ஒன்று அடித்து சாப்பிடுவதில்லை. அங்கே இருக்கிற மிருகங்கள் சிங்கம் புலி எல்லாமே கூட ஏதேன் தோட்டத்தில் இருந்த நாட்களிலே அந்த யாதாமும் ஏவாளும் பாவம் செய்கிற நாள் வரைக்கும் அவைகள் ஒன்றும் இரத்தம் சிந்தினதில்லை. ஹல்லேலூயா. அவள் எல்லாருக்கும் ஆகாரம் இருந்தது, எல்லாம் தானாக கிடைத்தது, ஒருவரும் வேலை செய்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி காணப்பட்டது. ஆனாலும் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த நாளிலே ஆதியாகமம் 3:17 வாசிக்கிறோம், அவள் பாவம் செய்ததற்கு பின்பாக தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதற்கு பின்பாக தேவன் சொன்ன வார்த்தை, பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய், அல்லது நீ வேலை செய்து அதன் பலனை புசிப்பாய். இன்றைக்கு தானாக விளைவதை சாப்பிடுவது போதுமானதா இல்லை? காடுகளிலே தானாய் விளைவதை எல்லா மனிதர்களும் சாப்பிட முடியாதபடிக்கு அது போதுமானதாக இல்லாதபடிக்கு ஆண்டவர் குறைத்து போட்டார். இன்றைக்கு மனிதன் சாப்பிடுவதற்கு அவன் வேலை செய்து சாப்பிட வேண்டிய ஒரு காலகட்டத்திற்குள்ளாக மாறிவிட்டதை நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணம் அவன் பாவம் செய்தபடியினாலே, தேவனுடைய கட்டளைகளை மீறினபடியினாலே. எனவே நாம் தேவனுக்காக தேவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு பரலோகத்திலே நாம் பொக்கிஷங்களை சேர்க்கிறவர்களாய் மாறுவோமானால் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 8:21-22 தேவன் நாம் இந்த ஆகாரம் நமக்கு ஒரு நாளும் குறைந்து போகாது என்பதற்காக அங்கே நோவாவின் காலத்தில் ஆண்டவர் மனிதனோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டார். உடன்படிக்கை பண்ணி கொண்டது குறித்து நாம் அங்கே ஆதியாகமம் 8:21-22 நாம் வாசிக்கிறோம். அந்த பெருவெள்ளத்திற்கு பின்பாக நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் ஒவ்வொரு மிருகங்களிலே ஒவ்வொரு ஜோடியும் அவர்களெல்லாம்
அவர் எல்லாம் பிழைத்து கொண்டு அந்த பெருவெள்ளத்திற்கு பின்பாக அவர் பூமியில் இருந்த நாட்களிலே தேவன் பண்ணின உடன்படிக்கையின் ஒரு பகுதி. அங்கே ஆதியாகமும் 8:21-22 வசனங்களில் வாசிக்கிறோம், சுகந்த வாசனையை கர்த்தர் முகழ்ந்தார், அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. ஆண்டவர் மனிதனை சபித்து கொண்டு மனுஷனினாலே பூமி சபிக்கப்பட்ட காரியங்கள் இனிமேல் ஆண்டவர் புதிதான ஒரு சாபத்தை கொடுப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது. சின்ன வயசுலேருந்து எல்லாரும் பொல்லாத சிந்தனை உள்ளவர்கள். நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவனங்களையும் சங்கரிப்பது இல்லை. ஆண்டவர் இனிமே எல்லா ஜீவன்களையும் ஒட்டு மொத்தமாய் அந்த பெருவெள்ளத்தில் அழித்து போட்டது போல இனிமேல் அழித்து போடுவதில்லை. 22 வசனத்தில் வாசிக்கிறோம், பூமி உள்ள நாளளவும், இந்த பூமி எவ்வளவு நாள் ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ அந்த நாள் வரைக்கும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் அல்லது குளிர்காலமும் உஷ்ணகாலமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். தேவன் நிச்சயப்படுத்தி சொல்லிவிட்டார். என்ன சொன்னார்? பூமியிலே விதைப்பும் அறுப்பும் அது ஒளிந்து போவதில்லை. மனிதன் புசித்து வாழும்படிக்காக, அவன் புசியாதபடிக்கு போகாத போய்விடாதபடிக்கு புசித்து வாழும்படிக்காக தேவன் விதைப்பும் அறுப்பும் கோடைக்காலம் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிந்து போகாதபடிக்கு நிலைத்திருக்கத்தக்கதான ஒரு காரியத்தை ஆண்டவர் இப்பொழுது பூமியிலே வைத்திருக்கிறார். முன் நாட்களைப் போல அங்கே மனிதனுக்கு வேலை செய்யாதபடிக்கு ஆகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அது ஏதேன் தோட்டத்தின் நாட்களிலே அவன் பாவம் செய்த பொழுது அது இழந்து போனாலும் அவன் வேலை செய்து பிழைக்கலாம் என்று சொல்லியிருந்தது. அப்படி வேலை செய்து பிழைக்கலாம் இருந்த காலத்திலே பூமியை முழுவதும் ஆண்டவர் ஜனங்கள் எல்லாரும் பாவம் செய்தபடினாலே அவர் பூமி எல்லாவற்றையும் அழித்து போட்டு ஒரே ஒரு குடும்பத்தையும், ஒவ்வொரு மனிதனில் எப்படி ஒரு குடும்பத்தை வைத்திருந்தாரோ அதே போல ஒவ்வொரு ஜாதி மிருகங்கள் பறவைகளிலே ஒவ்வொரு ஜோடியையும் அவர் பாதுகாத்தார். அவைகளுக்கு தேவன் சொல்லியா, இனிமேல் நான் பூமியை சபிப்பதில்லை. ஹல்லேலூயா. மனுஷன் நிமித்தம் பூமியை இனிமேல் சபிப்பதில்லை. தேவன் பூமியிலே விதைப்பும் அறுப்பும் ஒளிந்து போவதும் இல்லை என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கதை பார்க்கிறோம். எனவே நாம் இந்த நாட்களிலே வேலை செய்து சாப்பிடும்படிக்காக தேவன் நமக்கு நிச்சயமான ஆகாரம் கொடுக்கிற காரியத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆனால் வேலை செய்து சாப்பிட வேண்டும். முன் நாட்களைப் போல வேலை செய்யாதபடிக்கு நாம் சாப்பிட முடியாது. நீதிமொழிகள் 20:4 வசனத்திலே, சோம்பேறி குளிருகிறது என்று உளமாட்டான், அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. சோம்பேறியா இருந்து சாப்பிட முடியாது என்று சொல்லி வேதம் இப்பொழுது நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. நாம் இந்த நாட்களிலே மனிதர்கள் அவர்கள் உற்பத்தி பண்ணுகிற தானியங்களை சேமித்து வைக்கிறார்கள். வேலை செய்து சேமித்து வைக்க வேண்டும். ஏதேன் தோட்டத்தில் விதைக்கிறவையும் வேண்டாம், அறுக்கவும் வேண்டாம், களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கவும் வேண்டாம். ஆனால் இந்த நாட்களிலே நாம் சேர்த்து வைக்க வேண்டும். யோசேப்பு தன்னுடைய யோசேப்பு எகிப்து தேசத்தில் இருக்கும் பொழுது அங்கே பஞ்சமுண்டான நாட்களுக்கு முன்பாக வந்த அந்த 7 செழிப்பான ஆண்டுகளிலே அங்கே தானியத்தை சேர்த்து வைத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பஞ்ச காலத்தை ஜெயிப்பதற்காக அல்லது பஞ்ச காலத்திலே சாப்பிட்டு பிழைப்பதற்காக அவன் தானியத்தை 7 வருடம் சேர்த்து வைத்து 7 வருடம் செலவு செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 6:6 வசனத்திலிருந்து 11 வசனம் வரைக்கும், 30:24-25 வசனங்களிலே வாசிக்கிறோம், எறும்பினிடத்தில் போய் படித்து கொள்ளுங்கள். சோம்பேறியே எறும்பினிடத்தில் போய் படித்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் சேர்த்து வைத்து நாம் சாப்பிட வேண்டும். மழைக்காலத்தில் சாப்பிடுவதற்கு கோடை காலத்தில் சேர்த்து வைக்க வேண்டும் என்று வைக்கிறது எறும்பு சேர்த்து வைக்கிறது என்பதை போய் பார்த்து நாமும் நம்முடைய பஞ்ச காலத்திற்கு நாம் செழிப்பான நாட்களிலே சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. பறவைகளை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்கள். ஆனாலும் கூட
நாம் சேர்த்து வைக்கிறதின் மேல் நம்பிக்கை வைக்காதபடிக்கு இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்தது போல அனுதின ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தார். நாம் சேர்த்து வைத்ததின் மேல் நம்முடைய நம்பிக்கை அல்ல, பரலோகத்திலே சேர்த்து வைத்த அந்த பொக்கிஷத்தின் மேலேயே நமக்கு நம்பிக்கை. அங்கே ஒரு புத்தி இல்லாத ஒரு பணக்காரனை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது புத்தி இல்லாத செல்வந்தன், லூக்கா 12:19-21 வாசிக்கிறோம். அந்த பணக்காரன் தனக்கு வயலிலே நன்றாய் விளைந்த ஒரு நாளிலே அவன் தனக்குள்ளாய் சொல்லிக் கொள்கிறான், பின்பு ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக்கொண்டான். அவன் நினைத்தான், இப்பொழுது நல்லா விளைஞ்சாச்சு, நல்லா சேர்த்து வச்சாச்சு, இன்னும் நமக்கு கவலை இல்லை. அப்பொழுது தேவன் சொல்கிறார், தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். நான் சேர்த்து வைக்கிற காரியங்கள் நமக்கு வாழ்நாள் முழுவதற்கும் அது போதும் என்று சொல்லி அல்ல, வேறு பிரச்சனைகளினாலே நாம் வேதனைப்படக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும். ஹல்லேலூயா. எனவே 21 இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தேவனிடத்திலே ஐஸ்வர்யவானாயிராமல் அல்லது பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காமல் தனக்காகவே இந்த பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். எனவே நாம் நன்றாய் உணர்ந்து கொள்வோமாக. அவன் நினைத்தான், பெரிய களஞ்சியத்தை கட்டி எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து விட்டால் நாம் வாழ்ந்து விடலாம். அருமையான பிள்ளைகளே, அப்படி அல்ல. நாம் பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைத்து இந்த பூமியிலே நிச்சயமாய் நமக்கு ஒரு ஆகார குறைவும் இல்லாதபடிக்கு வாழ்வோமாக. பரலோகத்திலே சேர்த்து வைத்து பூமியிலே வாழ்வோமாக. பரலோகத்திலும் நமக்கு நிச்சயமாய் வாழ்க்கை உண்டு, பூமியிலும் நிச்சயமாய் வாழ்க்கை உண்டு. நாம் தொடர்ந்து மத்தேயு 6:27 வாசிக்கிறோம், கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? நாம் சரீர அளவிலே ஒரு முளத்தை கூட்ட முடியுமா? கவலைப்படுகிறதுனால. எனவே கவலைப்படாதீங்க, சாப்பாட்டுக்காக கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சாப்பாடை தருவார், கவலைப்படாமல் சாப்பிட்டாதான் உடம்பு வளரும். சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு அவர்கள் சந்தோஷமாக இருந்து சாப்பிட்டால் அவர்கள் வளருவார்கள். கவலைப்பட்டு சாப்பிடுவது நம்முடைய உடம்பை வளரச் செய்வது இல்லை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்கிறார் மத்தேயு 4:4, அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்லது சாப்பாட்டினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். எனவே நாம் தேவனுடைய வார்த்தையினாலே பிழைக்கிறோம். எனவே நாம் கவலைப்பட வேண்டாம். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது கவலைப்படாதிருங்கள், உணவுக்காக கவலைப்படாதிருங்கள். அவருடைய வார்த்தை தான் சொல்லுகிறது. எனவே நாம் பிழைக்கும்படிக்காக அவர் சீதோஷ்ண நிலைமைகளை எல்லாம் அவர் அப்படியே வைத்திருக்கிறார். விதைப்பும் அறுப்பும் ஒளிந்து போகாதபடிக்கு வைத்திருக்கிறார். நாம் சேர்த்து வைக்கும்படிக்கான உணவுகளை தருகிறார். ஆனாலும் சேர்த்து வைத்த பொருளின் மேல் நம்பிக்கை அல்ல, நாம் பரலோகத்திலே சேர்த்து வைத்திருக்கிற பொக்கிஷங்களுக்காக. நாம் மற்ற ஏழை எளியவர்களுக்கெல்லாம் கொடுக்கிறதினாலே, நாம் விசுவாச வாழ்க்கை வாழ்கிறதினாலே, நாம் ஜெபத்திலே வாழ்கிறபடினாலே பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறோமே, அதனாலே ஹல்லேலூயா நாம் பிழைக்கிறோம் என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்வோமாக. தொடர்ந்து நாம் பார்க்கிறோம், நாம் உடைக்காகவும், மத்தேயு 6 தொடர்ந்து அடுத்த வசனத்தில் 28-21, உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, ட்ரெஸ்ஸுக்காக ஏன் கவலைப்படுறீங்க? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். காட்டு புஷ்பங்கள் வளர்கிற முறைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. ஆனாலும் சாலமோன் முதலால் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையான பிள்ளைகளே, தேவன் நிச்சயமாய் நமக்கு உடையை தருவார். ஹல்லேலூயா.
எப்படி அவர் ஆகாரத்தை தருகிறாரோ அதே போல உடையும் தருவார். காட்டு புஷ்பங்களை பார்த்து கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை. அவைகள் உழைக்காதபடிக்கு நூற்காதபடிக்கு காணப்பட்டாலும் அவைகள் மனிதனை காட்டிலும் இந்த உலகத்திலே மிகவும் அருமையாய் உடுத்திருந்த சாலமோன் ராஜாவை காட்டிலும் அவைகள் அதிக மகிமை உள்ளதாக அழகாக அவைகள் காணப்படுகிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். காட்டுப்பூக்கள் அவைகள் அழகானவைகள். ஹல்லேலூயா. பார்ப்பதற்கு ஒருவேளை அநேக பூக்கள் சின்னதாக இருக்கலாம், ஆனால் அப்படிப்பட்ட அந்த சின்னதில் கூட அவைகள் மிகவும் அழகுள்ளவைகள். அதனுடைய அமைப்பு அது அழகான அமைப்பாக இருக்கிறதை பார்க்கிறோம். மனிதனால் அதுபோல ஒரு அழகை உண்டாக்க முடியாத ஒரு அழகாக காணப்படுகிறதை பார்க்கிறோம். அது காடு முழுவதும் அந்த புல்வெளி முழுவதுமாக அவைகள் மலர்ந்து இருக்கிறதை பார்க்கும் பொழுது அது கண்கொள்ளா காட்சியாகவே இருக்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காட்டுப்பூக்கள் அந்த சாலமோன் போல, சாலமோன் ராஜா கூட இந்த அளவுக்கு அழகுள்ளதாய் அவன் உடுத்திருந்ததில்லை. இந்த உலகத்திலே எதை நாம் அலங்கரிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அநேகமாக நாம் பூக்களை கொண்டு அலங்கரிப்பது அது அநேக காரியமாக இருக்கிறது. எந்த இடத்தை நாம் அலங்கரிக்க வேண்டுமோ, நம்முடைய உடையையோ, நம்முடைய மேஜையோ, நம்முடைய தோட்டத்தையோ, நம்முடைய மேடைகளையோ, எதை அலங்கரிக்க வேண்டுமானாலும் நாம் பூக்களை கொண்டு நாம் அலங்கரிக்கிறோம். சாலமோன் முதல் கொண்டு அவன் அப்படிப்பட்ட அலங்காரத்தில் வாழ்ந்ததில்லை. சாலமோன் ராஜா தன்னுடைய அரண்மனையை மிகவும் அருமையாக கேட்டிருந்தார். தேவனுடைய ஆலயத்தையும் அருமையாக கட்டினார். அதை எல்லாவற்றையும் தங்கத்தினாலே அவர் மூடினார். அவர் தங்கம் அந்த நாட்களிலே வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படாதபடிக்கு தங்கமே ஒரு பொருள் என்று சொல்லி நினைக்கப்படத்தக்கதாக ஏராளமான தங்கத்தை கொண்டு அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அவருடைய சிங்காசனம் யானை தந்தத்தினாலே செய்யப்பட்ட சிங்காசனம் தங்கத்தினாலே மேலாக அது மூடப்பட்டதாய் காணப்பட்டது. அவன் அந்த அவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக 6 படிகளும் அந்த ஒவ்வொரு படிகளிலும் 2 சிங்கங்கள், ஒவ்வொரு பக்கத்திலும் சிங்கங்கள் நிற்கும்படிக்காக அங்கே தங்கத்தினாலே சிங்கங்களையும் செய்து அவன் வைத்திருந்தான் என்று சொல்லி எல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த சாலமோனுடைய ஞானம் மிகவும் பெரியதாக இருந்தது என்று சொல்லியும் நாம் அறிந்திருக்கிறோம். அந்த சாலமோனுடைய ஞானத்தை பார்க்கும்படிக்கு ஷேபா என்கிற ராஜஸ்திரீ, நாட்டின் ராஜஸ்திரீ வந்து பார்க்கும் பொழுது அந்த ராஜஸ்திரீ சொன்னதை நாம் இங்கே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10 அதிகாரத்தில் அநேக வசனங்களை வாசிக்கலாம். அதில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், 5 வசனம். அவன் அந்த சாலமோன் ராஜாவின் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரனின் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பான பாத்திரக்காரரையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு என்று சொல்லி அங்கே அந்த வசனத்தில் தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். அங்கே இந்த ராஜஸ்திரீ அல்லது அந்த சேபா நாட்டு ராணி அங்கே வந்திருந்த பொழுது எல்லாவற்றையும் பார்த்து பிரமை கொண்டாள். அவ்வளவு அழகாக இருந்தது, அழகு மிகவும் அழகு. அந்த அவன் அவ்வளவு ஞானத்தோடு அழகாக எல்லாவற்றையும் செய்திருந்தான். ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், இந்த சாலமோன் செய்திருந்த எல்லா அழகை விட அந்த காட்டில் இருக்கிற பூக்கள் அழகுள்ளவைகள். ஹல்லேலூயா. அழகுள்ளவைகள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் கூட தேவன் நமக்கு உடையை நிச்சயமாய் தருவார். காட்டுப்பூக்களுக்கு கவனித்து பாருங்கள், அவைகள் நூற்கிறதும் இல்லை, அவைகள் நெய்கிறதும் இல்லை, ஆனாலும் அவைகளுடைய அவைகளுக்கு இருக்கிற அழகு சாலமோனுடைய ஞானத்தின்படி உண்டாக்கப்பட்ட அழகை விட அதிகம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனே முதல் உடையை உண்டாக்கி கொடுத்தவர். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது
அவர்கள் தாங்கள் நிர்வாணி என்று உணரும்படிக்கான ஒரு சூழ்நிலை வந்ததுபடினாலே அவர்கள் மரத்தின் இலைகளை வைத்து ஆடைகளை தைத்து கொண்டார்கள். அது கொஞ்ச நேரத்துக்கு கூட தாங்காது, அது காஞ்சி போயிடும். ஆனால் தேவனோ அவர்களுடைய ஆடை இப்பொழுது அவர்களுக்கு நிச்சயமாய் தேவை என்பதை உணர்ந்தவராக, பாவம் செய்வதற்கு முன்னால் வரைக்கும் அவர்களுக்கு ஆடை தேவையில்லை, இன்றைக்கு ஆடை தேவை என்று சொல்லி உணர்ந்தவராக, அதை உணர்ந்து அவரே ஆடையை உண்டாக்கி கொடுத்தார். ஆதியாகமம் 3:21 வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். நாம் போன வாரத்தில் நாம் வாசித்தோம், இஸ்ரவேல் மக்கள் 40 வருடம் அவர்கள் வனாந்திரத்தில் நடந்த நாட்களிலே, நெகேமியாவின் புஸ்தகம் 9:21 வாசிக்கிறோம், இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறையாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. கர்த்தர் நம்மை நடத்தும் பொழுது நிச்சயமாய் ஆகார குறைவும் இல்லை, வஸ்திரத்திலே குறைவும் இல்லை. கர்த்தர் நம்முடைய வஸ்திரங்கள் நமக்கு தேவையானதை நிச்சயமாய் தருவார். எனவே கவலைப்படாதிருங்கள். கடைசியாக மத்தேயு 6:30 சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளே, நாம் இதற்காக நாம் கவலைப்பட்டால், உடைக்காகவும் ஆகாரத்துக்காகவும் நாம் கவலைப்பட்டால், அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹலலுயா. நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு உடுத்து வைப்பார் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக நாம் கவலைப்படாத இருக்கும்படிக்கு, உடைக்காக உணவுக்காக கவலைப்படாது இருக்கும்படிக்கு, ஆனாலும் வேலை செய்து சேர்த்து வைத்து காரியங்களை நமக்கு தேவையானவைகளை நாம் உருவாக்க வேண்டியது அவசியம். ஆனாலும் கவலைப்படாதபடிக்கு செய்வோமாக. கர்த்தர் நமக்கு தேவையானதை எல்லாம் கொண்டு வந்து தருவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமீன்.